Hi friends, welcome to my wonderful YouTube channel. இன்னைக்கு Father's Day நால நாங்க ஒரு கேக் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். Friends, இதுதான் எங்க டாய்ஸ். நாங்க வீடு மாதிரி சும்மா அடுக்கி வச்சிருக்கோம் எங்க வீட்டு மாடியில. இப்ப பாருங்க, நாங்க கேக் செய்ய போறோம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறோம், நல்லா வருதான்னு. அண்ணா போன வாட்டி செஞ்சது நல்லா வந்தது. நாங்கள் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய சாமிஸ் நிறைய வச்சுருக்கோம் பாருங்கள். சாமிஸ்க்கு வீடு மாரி சும்மா அடுக்கி வச்சுருக்கோம். சாமிலாம் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து இப்போ தேவையான பொருள் பார்க்கலாம். கேக், பிஸ்கெட்ஸு, இது வந்து சர்க்கரை மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். பால், அப்புறம் வந்து இது பேக்கிங் பவுடர், அப்புறம் இது வந்து ஜெம்ஸு, பேக்கிங் சோடா, முட்டை, இதுதான் தேவையான பொருள் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டை பிரித்து இப்போ பிஸ்கெட் இப்படி பிரித்து போட்டுடலாம். இப்போ பிஸ்கெட் போட்டாச்சு. இப்போ பால் ஊற்றிடலாம் வாங்க. ஒரு சின்ன கிளாஸ் பால் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றிட்டு இப்போ ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கிடலாம். நல்லா ஒடிச்சு விட்டுருங்க. ஒடிச்சு நல்லா அந்த பிஸ்கெட் எல்லாம் மாவு மாரி நல்லா வரணும். நல்லா துண்டு துண்டாக உடச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா உடைக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப கரைக்கிற வரைக்கும் நல்லா. இப்போ பாருங்கள், எங்கள் அச்சுக்கு நான் வந்து ஜெம்ஸ் பார்த்துட்டு ஜெம்ஸ் கேட்குறான். ஊட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா அடியில் முழுசு முழுசாக இருக்குது, அதெல்லாம் உடைக்கணும். இப்போ உடைச்சிடலாம். இப்போ எங்கள் வாண்டு பாருங்கள், ரொம்ப அச்சுக்கு நான் வாண்டு ரொம்ப சேட்டை பண்ணுறேன். எங்களை பண்ணவே விடல. அப்புறம் வந்து எங்கள் பாட்டி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இது பத்தலை உடைஞ்சனால எல்லாம் இப்போ வேறு பவுலில் மாற்றிடலாம். நல்லா மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பால் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பால் கொஞ்சம் ஊற்றிடலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து இந்த எதுவுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா துண்டு துண்டாக இருக்கணும். பவுடர் மாதிரி இப்போ மிக்சியில் அரைச்சி கூட போடலாம். நான் வந்து பாலே ஊற்றி அப்படியே கரைச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மாவு மாரி மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் பிஸ்கெட்டை வேணால் மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் பால் ஊற்றி அதுமாரி செய்யலாம். நான் வந்து பிஸ்கெட்டை மிக்சியில் போடாமல் சும்மா அப்படியே பால் ஊற்றி ஊற வச்சு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டி இல்லாமல் அழகாக ஊற்றிருக்கோம். நல்லா கட்டியாக கேக் சேர்த்து இப்போ பேக்கிங் சோடா போட்டுடலாம். பேக்கிங் சோடா போட்டு கரைக்கிடலாம். இப்போ பேக்கிங் பவுடர் போட்டுருவோம். ஒரு சின்ன இது வரைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து முட்டை அடித்து ஊற்றிடணும். முட்டையை ஊற்றிடலாம். முட்டையிலேருந்து நல்லா உடச்சி ஃபுல் முட்டை அப்படியே ஊற்றிடலாம். ரெண்டுமே சேர்த்து இப்போ பாருங்கள் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
அந்த முட்டை பவுட்ரு வந்து ரொம்ப கரைக்கும். இப்போ வந்து அது கட்டி கட்டியாக இருக்கும், நம்ம பேக்கிங் பவுட்ரு போட்டனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது வந்து கட்டி கட்டி இல்லாமல் நல்லா சுத்தமாக மிக்ஸ் இது பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு சுகர் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். மிக்ஸியில் அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு வலிச்சு மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. பாருங்க, எங்கள் அக்காவும் எங்கள் தம்பியும் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஹரிஷ் வேறு கேக் வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருக்கான். இப்போ ஒரு நம் பவுலில் இது எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் கூட பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் எப்படி செய்யுதுன்னு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து பாதி இந்த கடையில் விற்கிற மாரியே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம அப்படி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கெட் இது ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா ஊற்றிட்டு இப்போ ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி அடைச்சிட்டு போகாது. குச்சோ இந்த பேப்பர் பரவாயில்ல.